வெல்கம் டு தமிழ் சினி ஓட் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே இந்த வருடம் தீபாவளி ஸ்பெஷலாக ஓடிடியில் ரெண்டு திரைப்படம், தியேட்டரில் ரெண்டு தமிழ் திரைப்படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த திரைப்படங்கள் எப்படி இருக்குது, ஸோ இந்த திரைப்படத்தில் எதை பார்க்கலாம், எதை பார்க்கவே கூடாது, இந்த படங்களில் எது வெற்றி பெற்றது, எது தோல்வியை தழுவியது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதில் நேரடியாக ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆன திரைப்படம் எம்ஜிஆர் மகன். எம்ஜிஆர் மகன் திரைப்படம் பொன்றாம் இயக்கத்தில் சசிகுமார், சத்யராஜ், சமுத்திரகனி, மிருதாளி ரவி மற்றும் பலர் நடித்து ஆண்டோனி தாஸ் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காங்க. இந்த படத்துடைய ஒன்லைன் அப்படின்னு பார்த்தோன்னா, சத்யராஜ் அவர்கள் வைத்தியசாலையை வச்சுருக்காங்க. அவர் வைத்தியத்துக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில பொருட்கள்லாம் ஒரு மலையில் கிடைக்குது. அந்த மலையை வந்து ஒரு கார்ப்பரேட் வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்ற நினைக்கிறாரு. அந்த மலையை எப்படி சத்யராஜ், சரத்குமார் காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதையே. அருவ பழசான ஒரு கதை இருந்தாலும் பொன்றாம் படங்கிறதுனால காமெடி இருக்கும், விறுவிறுப்பு இருக்கும், சென்டிமெண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சோம். ஆனால் அது மாதிரிலாம் பெருசாக இந்த படத்தில் எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஒரு சில இடங்களில் காமெடி மட்டும் ஒர்க் அவுட் ஆகி இருந்தாலும், சமுத்திரகனி அவர்களுடைய ஆக்டிங் நல்லா இருந்தாலும், படமாக பார்க்கும்போது படம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெல்லாகலன்னு தான் சொல்லணும். இப்போ படத்தை பார்த்துட்டு ரிவ்யூவர்ஸ் மற்றும் படத்தை பார்த்தவங்க எல்லாமே படம் அந்தளவுக்கு ஒர்த் இல்லை, அதுவும் பொன்றாம் படம் மாதிரி இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இதனால் இந்த படத்துக்கு ரேட்டிங் அப்படிங்கிறது 5-2 தான் கொடுத்துருக்காங்க. மூன்றாவது இடத்துல அண்ணாத்து திரைப்படம் இருக்குது. இயக்குனர் சிறுத்தை சிவா, இயக்கத்தில் ரஜினி, நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ், மீனா, குஷ்பு, சூரி, ஜெகபதி பாபு, பிரகாஷ் ராஜ் மற்றும் பலர் நடித்து உருவாயிருக்கு. டி இமான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்தை தியேட்டரில் போய் பார்த்த ரஜினி ரசிகர்களுக்கு பிடிக்கலை. ஸோ அந்தளவுக்கு ஏற்கனவே அருந்த பழசான ஒரு கதையை வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதுலேயும் திருப்பாச்சி கதையை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ரஜினிக்கு ஏற்ற மாதிரி மாற்றி இந்த படத்தை வந்து சிவா கொடுத்துருக்கதா ரஜினி ரசிகர்களே சொல்கிறாங்க. ஸோ இந்த திரைப்படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டிங் அப்படிங்கிறது 5-3 தான் கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு பிலோ ஆவரேஜான படமாக தான் பார்க்கப்படுது. ரஜினிக்காக, நயன்தாராக்காக, கீர்த்தி சுரேஷுக்காக ஒரு வாரத்து தியேட்டரில் போய் ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் இந்த படம் இன்றைக்கி இருக்குது. மேலும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஓப்பனிங் கிடச்சிருக்கு. முதல் 4-5 நாள் வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே புக்கிங் ஆகியிருந்தாலும், விமர்சன ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா தற்போது ரொம்ப அடி வாங்கியிருக்கனால அண்ணாத்த திரைப்படம் முதல் ஒரு வாரம் வசூலுக்கு பிறகு தியேட்டரில் படம் ஓடுமா, தியேட்டரில் வந்து முதல் வாரம் போலவே வந்து ரசிகர்கள் பார்ப்பாங்களா, குடும்பத்தோடு பார்ப்பாங்களா அப்படிங்கிறது தெரியலை. இருந்தாலும் ஃபேமிலி ஆடியன்ஸோட ஒரு வாட்டி பார்க்கக்கூடிய படமாக தான் அண்ணாத்த திரைப்படம் இருக்குது. இரண்டாவது இடத்துல இனிமை திரைப்படம் இருக்குது. ஆனந்த் சங்கர் இயக்கத்தில் ஆர்யா, விஷால், பிரகாஷ், மிருதாளி ரவி மற்றும் பலர் நடித்து எஸ் தமன் இசையமைச்சு வெளியாக இருக்கக்கூடிய திரைப்படம் இனிமை. இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த் சங்கர் அவர்களுடைய இருமுகன் திரைப்படத்துடைய கதை மாதிரியே தழுவி இருக்குது. இருந்தாலும் இந்த திரைப்படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்யா விஷால் ரெண்டு பேருமே வந்து ஃப்ரெண்டாக இருந்து எதிரி ஆகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் படத்தில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது தான் படத்துடைய கதை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃப் மற்றும் கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒத்துக்கிற மாதிரி இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ இன்னும் கொஞ்சம் கதையை வந்து நல்லா பண்ணியிருந்தாலோ, ஸ்க்ரீன் ப்ளேவை சூப்பராக அமைச்சிருந்தாலோ படம் இன்னும் நல்லா வந்திருக்கும். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் பீஜம், அதே போல் படத்தில் காட்டக்கூடிய ஒரு சில சீன்லாம் வந்து ரொம்பவே புதுசாக இருக்குது, ஹாலிவுட்டுக்கு இணையாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக எல்லோரும் ஒரு வாட்டி தியேட்டரை போய் பார்க்கலாம். இனிமை திரைப்படத்துக்கு 5.53 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இனிமை திரைப்படம் ஒரு ஆவரேஜான திரைப்படமாக பார்க்கப்படுது. ஸோ இதனால் கண்டிப்பாக எல்லோரும் ஒரு தடவை தியேட்டரில் போய் பார்க்கலாம். முதல் இடத்துல பிளாக் பஸ்டர் வெற்றி பெற்ற திரைப்படம் அப்படின்னா அது ஜெய்பீம் தான். ஸோ ஜெய்பீம் திரைப்படம் தீபாவளி ஸ்பெஷலாக நேரடியாக அமேசான் ப்ரைமில் நவம்பர் 2 ரிலீஸ் ஆனச்சு. ரிலீஸ் ஆன அன்னைக்கே வந்து பார்த்தோன்னா படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அமேசான் ப்ரைமில் மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங்கும் வந்து ஜெய்பீம் படத்துக்கு கிடச்சிருக்கு. டிஜே ஞானவேல் இயக்கத்தில் சூர்யா, ரஜினா, விஜயன், பிரகாஷ்ராஜ், மணிகண்டன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கதைக்களம் அப்படிங்கிறது உண்மையான கதைக்களமாக இருக்கிறதுனாலையும், ரொம்பவே ஒரு எமோஷ்னலான படமாக எல்லாருக்கும் இந்த படம் வந்து இருந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அதனாலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. தமிழில் மட்டும் இல்லாமல் இந்த படம் 5 languages ரிலீஸ் பண்ணாங்க. அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. தமிழ் சினிமாவில் இந்த தீபாவளிக்கு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் வெற்றி பெற்ற, விமர்சன ரீதியாகவும் மக்களுக்கு பிடித்த ஒரு படமாக ஜெய்பீம் திரைப்படம் உருவாயிருக்கு. ஜெய்பீம் திரைப்படத்துக்கு ரேட்டிங் அப்படின்னு பார்த்தோன்னா 5.4 சிலவங்க 5 கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்பீம் திரைப்படம் எல்லாருக்கும் பிடித்த ஒரு படமாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஜெய்பீம் திரைப்படத்தை பார்த்ததுக்கு பிறகு ஸோ இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருந்தால் வேறு லெவலாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வரும். ஸோ கண்டிப்பாக எனக்கும் வந்துச்சு, ஸோ உங்களுக்கும் வந்திருக்கும். ஸோ இந்த படங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் தீபாவளிக்கு வெளியாகி வெற்றி பெற்ற மற்றும் விமர்சன ரீதியாக தோல்வியடைந்த படங்களாக இருக்குது. ஸோ இந்த தீபாவளிக்கு வெளியான படங்களில் நீங்கள் எந்தெந்த திரைப்படத்தை பார்த்தீங்க, அந்த திரைப்படத்துடைய ரேட்டிங்கை மறக்காமல்
கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல சினிமா அப்படி தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.